தர்மபுரி மாவட்டம் ஒகேனிக்கல் சுற்றுலா தலத்திற்கு அடுத்த வாரம் முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தட்பவெட்ப நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா, டெங்கு போன்ற நோய்கள் பரவும் வாய்ப்பு உள்ளதால் மதிக்கோன்பாளையத்தில் காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தடுப்பு சிறப்பு பிரிவை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தர்மபுரி மாவட்டத்தில் கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டறிந்து 2.25 கோடி பணம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 6 மாதங்களுக்கு பிறகு அடுத்த வாரம் முதல் ஒகேனிக்கலில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார்.